தெளிவாக சொல்லுகிறேன், ஞாபகத்தோடு கேட்க வேண்டும். ஒரு பிச்சை போலவும்
ஜோகி ஜெங்கமனை போலவும் ஒரு சன்னியாசி போலவும் தோற்றம் தெரிகிறது. எதனால வர தெரிகிறது? பட்டை பட்டை யோகம் பட்டை மாறுத்தது. இந்த ஊருக்கு பார்த்தார்கள், ஏதோ நம்ம ஊருக்கு ஏதோ ஒரு பிச்சைக்காரர் வந்துக்கிறானே, ஆமா நம்மளால முடிஞ்சதோ அஞ்சா பார்த்தா பிச்சு போடலாம்னு பிச்சு போட்டாங்க. பணம் வந்தேனா வரலனா அதெல்லாம் இப்ப எனக்கு சங்கடம் இல்ல, கஷ்டம் இல்ல. தபசு நாடகம்னா குதிச்சு ஆடணும் இல்லையா, ரோட்ல போட்டிருந்தாலும் பரவாயில்ல, பீங்கா இருக்குது, அது காலில் ஏறிச்சுன்னா எங்க குழந்தை என்ன ஆகும்? நாங்க கால நம்பி வாழ்றவங்க இல்லையா. இதுவரை இதுவரை 40 சில்லி பீங்காய் எடுத்திருக்குது இல்லையா, காலும் கையும் இருந்தாதான் கலையும் வாழ முடியும், இல்லனா ஒண்ணும் கிடையாது. அதனால எப்படியோ ஆண்டவனுடைய செயல் பிச்சைக்காரன் போகிறான், அவன் பேசாமல் செல்கிறது என்று அவர்களால் முடிந்த பணத்தை கொடுத்து இருக்கிறார்கள். இருந்தாலும் நீ சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. இல்லம் என்றால் வீடு, வீட்டில் இருக்கிற தாயும் தந்தையும் என்னை பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், மகனே இது அவசரம், நாங்கள் வாழ வைங்க வழி கிடையாது, உன்னை எதை வைத்து காப்பாற்ற போகிறோம் என்று வீட்டை விட்டு வெளியே தள்ளியதை போடவும் நான் அங்கோ மீங்க வளைந்து ஐயா பெரியவர்களே வாழ வழி தெரியவில்லை, வாலிபனாக இருந்தாலும் செய்யவே எனக்கு தொழில் தெரியாது, பிச்சையிடும் ஐயா பிழைத்துக் கொள்கிறேன் என்று கையெழுந்து அழைப்பவனை போல் என்னுடைய தோற்றம் எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் நான் எந்த குலத்தை சார்ந்தவன், என்னுடைய பெயர் என்ன, என்னை பெற்ற தாயும் தந்தையும் யார், அதை சொன்னாலாவது இழிவாக என்னை பேசக்கூடாது. சொல்கிறேன் வாரோ இறைவனுடைய அருள் பெற வேண்டும் என்று சொல்லி தத்துவத்துக்கு ஒப்பற்று அன்பு சகோதரர் ஐயா குமார் அவர்கள் குமாரனார் அளிக்கக்கூடிய அன்பு கணக்கை வீரப்பன் ஐயா அவர்கள் செத்து சொல்வதை நான்கு அமதி தேர்வாகிய வீரப்பண்ணுகிற வீரப்பன் ஐயா அவர்கள் அஷ்டபாகித்து ரசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனே வேண்டுகின்றோம். அர்ச்சனாகப்பட்டவர் சிவபெருமானை கோரி போகின்ற போது பக்கக்கொடிகளாகிய அனைவர்களும் காணிக்கை செலுத்தியிருக்கிறார். அனைவர்களும் கொடுக்கக்கூடிய அன்பு காணிக்கை அதே வெள்ளிங்கிரி அம்பல இயேசன் மேல உடைக்கு அப்பனான ஒப்பற்ற சிவபெருமானுடைய அவருடைய தொழில் குடும்பம் எல்லாம் சிறு சிறப்போட வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் அனைவர்களும் ஒப்பக்கூடிய அன்பு காணிக்கை நமது வேலைக்காக
இதெல்லாம் கால என்ன இடம் ஆகும் அப்படி சந்தேகமாகியமாக என் பெயரும் அர்ஜுனன் அர்ஜுனன் எத்தனையோ பாரத கோயிலே வந்திருக்கிறேன் பதினோரு பெயரகம் பனிரெண்டு மலை உடையவன் ஆனில் அர்ஜுனன் அர்ஜுனனை பார்ப்பதற்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் அவர் அர்ஜுனன் இருக்க இவ்வாறு சன்னியாசி வேடத்தில் வந்து அர்ஜுனன் சொன்னால் யார் உன்னை நம்புவது